ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போகுது அப்படின்ன உடனே ஏகப்பட்ட பேர் தன்னோட யூடியூப் சேனலில் பார்லிமெண்ட் நியூஸ், தந்தி நியூஸ், இவங்களோட யூடியூப் சேனல் மாதிரியே சிஎம் அண்ட் பிஎம் போட்டோ போட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருச்சு, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஃபேக்காக நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் படம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் கண்டபடி திட்டி அவங்களுடைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டோட கண்ணுக்கு போகாத வரைக்கும் நல்லது தான். ஒருவேளை கவர்மெண்ட் கண்ணுக்கு போய் உங்களை அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆக போகிறது உங்களோட வாழ்க்கை மட்டும்தான். அந்த ஃப்ரீ ஃபயர் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை அந்த ரீசார்ஜ் கடைக்காரனோ இவங்க யாருமே பாதிக்கப்பட போகிறதில்ல, பாதிக்கப்பட போது நீங்கள் தான். ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு கேம், அதுவும் சாதாரண மொபைல் கேமுக்காக உங்களோட வாழ்க்கையை தலைமை இழந்துடாதீங்க. ஸோ எப்பயுமே ஒரு கேமை கேமாக தான் பார்க்கணும். என்ன பண்ண தாண்டி எந்த கேமுமே பெருசு கிடையவே கிடையாது.